முக்கிய செய்திகள். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் உச்சகட்ட பாதுகாப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் 364 ரவுடிகள் கைது. எடியூரப்பாவை போல் சீலா தீட்சித்தும் பதவி விலக வேண்டும். நாடாளுமன்றத்தை முடக்க பாஜக முடிவு. திருவனந்தபுரம் பத்மநாபசாமி கோவிலுக்கு பிரசன்ன ஜோதிடம் பார்க்க முடிவு. இன்று முதல் 3 நாட்கள் நடைபெறுகிறது. சோனியா காந்தி இல்லாமல் முடிவெடுக்க திணறும் காங்கிரஸ் கட்சி. விரைவில் குணமடைய காங்கிரஸார் பிரார்த்தனை. வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். சுதந்திர தின விழாவையொட்டி நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் 364 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வருகிற 15ஆம் தேதி நாடு முழுவதும் சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. அதனை முன்னிட்டு தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மன்மோகன் சிங் தேசிய கொடியேற்றி வைத்து சுதந்திர தின உரை நிகழ்த்துகிறார். அந்தந்த மாநில தலைநகரங்களில் முதலமைச்சர்கள் தேசிய கொடியை ஏற்றுகிறார்கள். இந்நிலையில் சுதந்திர தின கொண்டாட்டத்தை சீர்குலைக்க தீவிரவாதிகள் திட்டம் தீட்டியிருப்பதாக உளவுத்துறையினர் எச்சரிக்கை கொடுத்ததன் பேரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரிபாதி உத்தரவின் பேரில் நேற்று முன்தினம் இரவு சென்னை முழுவதும் அதிரடி சோதனையும் வாகன தணிக்கையும் செய்யப்பட்டது. அதில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 364 பேர் கைது செய்யப்பட்டனர். எடியூரப்பா பதவி விலகியது போல் ஷீலா தீட்சித்தும் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கோரி நாடாளுமன்றத்தை முடக்க பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டுள்ளது. சுரங்க ஊழலில் சிக்கிய எடியூரப்பாவை பதவி விலக காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியதால் அவர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் தற்போது காமன்வெல்த் போட்டி ஏற்பாடுகளில் நடைபெற்ற ஊழலில் டெல்லி முதலமைச்சர் ஷீலா தீட்சித் சம்பந்தப்பட்டிருப்பதால் அவரை ராஜினாமா செய்ய வலியுறுத்த பாஜக முடிவு செய்தது. இது தொடர்பாக டெல்லியில் அத்வானி தலைமையில் பாரதிய ஜனதா தலைவர்கள் கூடி நேற்று ஆலோசனை நடத்தினார்கள். அதில் காமன்வெல்த் போட்டி ஊழலை நாடாளுமன்றத்தில் எழுப்புவது என்றும் இந்த பிரச்சினையில் டெல்லி முதல்வர் ஷீலா தீட்சித் பதவி விலகியே தீர வேண்டும் என்று வற்புறுத்துவதும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. ஷீலா தீட்சித் கே சாத் நியாய் ஹோனா சாஹியே, தூத் கா தூத் ஹோனா சாஹியே, பானி கா பானி ஹோனா சாஹியே, ஔர் பிரதான் மந்திரி சாஹப் உச்சித் கோ ஜான் கே உஸ்பே அமல் நா கர்னா காயர்தா கா ஆபாஸ் ஹை, கானூனி கார்வாய் ஹோ, கிரிமினல் கார்வாய் ஹோ, ஔர் ஷீலா தீட்சித் ஜி இஸ்திஃபா தே, யே பாரதிய ஜனதா பார்ட்டி கி சடக் சே லேகே பார்லிமென்ட் தக் மாங்க. இந்த கோரிக்கை வலியுறுத்தி நாடாளுமன்றத்தை முடக்கவும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. பத்மநாபசாமி கோவிலில் இன்று முதல் 3 நாட்களுக்கு தேவ பிரசன்னம் எனும் தெய்வ வாக்கு அறியும் ஜோதிட சடங்கு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. திருவனந்தபுரம் பத்மநாபசாமி கோவிலின் 6 ரகசிய அறைகளை திறக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து 5 அறைகள் இதுவரை திறக்கப்பட்டதில் பல கோடி ரூபாய் மதிப்புடைய நகைகளும் பிற பொருட்களும் இருப்பது தெரியவந்தது. அதன் பின்னர் அவற்றை மதிப்பிட குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. இறுதியாக 6வது அறையை திறக்க முடியாததால் அந்த திட்டம் சிறிது காலம் தள்ளி வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 6வது அறையை திறந்தால் தெய்வத்தின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்று ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். அதனால் அந்த கதவை திறக்க கடவுள் உத்தரவு அளித்துள்ளாரா என்பது குறித்து ஆராய தேவ பிரசன்னம் எனும் ஜோதிட சடங்கை நடத்தி கருத்தறிய முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த கோவிலை பராமரித்து வரும் திருவிதாங்கூர் ராஜகுடும்பத்தினர், கோவிலின் பூசாரிகள், நிர்வாகிகள் ஆகியோர் இந்த முடிவை எடுத்துள்ளனர். இன்று தொடங்கவுள்ள அந்த பணி 3 நாட்கள் நடைபெறுகிறது. சோனியாகாந்தி உடல்நலக்குறைவு காரணமாக அமெரிக்க மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதால் சிக்கலான விஷயங்களில் முடிவுகள் எடுக்க முடியாமல் காங்கிரஸ் கட்சியின் மேலிட தலைவர்கள் திணறுகின்றனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடந்து வரும் பரபரப்பான சூழ்நிலையில் முக்கிய எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரம், காமன்வெல்த் ஊழல், நில சீர்திருத்தம் உள்ளிட்ட பல பிரச்சினைகளை மக்களவையில் எழுப்பி வருகிறது.
இதனிடையே காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியாகாந்தி தற்போது உடல்நலம் இன்றி அமெரிக்காவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளை எவ்வாறு சமாளிப்பது என்று தெரியாமல் காங்கிரஸ் கட்சி மேலிட தலைவர்கள் திணறி வருகின்றனர். இதனிடையே சோனியாகாந்தி விரைவில் குணமடைய வேண்டி கர்நாடக மாநிலம் மங்களூர் அருகே குத்ரோலி என்ற இடத்தில் உள்ள கோக்ரநாத் கோவிலில் சிறப்பு பூஜையில் காங்கிரஸ் தலைவர்கள் பலர் கலந்து கொண்டு சோனியாகாந்தி விரைவில் குணமடைந்து நாடு திரும்ப வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர். We offered Urul Seva and other pujas for her recovery. We have given a call to offer prayers in all the temples, mosques, churches, gurudwaras for her speedy recoveries. Today the country needs her service for all the communities. கர்நாடக அமைச்சரவை அமைப்பதில் இழுபறி ஏற்பட்டதை அடுத்து பாஜக மேலிடத்தின் நிர்பந்தத்தை மாநில தலைவர் ஈஸ்வரப்பா அணியினர் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இதனால் அங்கு கோஷ்டி பூசல் தற்காலிகமாக ஓய்ந்துள்ளது. முதல்வர் சதானந்தா பதவியேற்ற பின்னர் புதிய அமைச்சரவை அமைப்பது தொடர்பாக இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. இந்த விஷயம் கட்சியின் மேலிடத்தின் கவனத்துக்கு செல்லவே ஈஸ்வரப்பா அணியினரை அவர்கள் கண்டித்தனர். இதனால் தங்கள் பிடிவாதத்தை ஈஸ்வரப்பா அணியினர் சற்று குறைத்துக் கொண்டுள்ளனர். ஆனாலும் அமைச்சரவையில் அதிக இடங்கள் கேட்டு தொடர்ந்து முரண்டு பிடித்து வருகின்றனர். இந்நிலையில் முதல்வர் சதானந்தாவை மாநில தலைவர் ஈஸ்வரப்பா, முன்னாள் அமைச்சர்கள் ஜெகதீஷ் ஷெட்டர், அசோக் ஆகியோர் நேற்று நேரில் சந்தித்து அமைச்சரவை அமைப்பு, இலாக்காக்கள் ஒதுக்கீடு பற்றி ஆலோசித்தனர். சுமார் ஒரு மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஈஸ்வரப்பா அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து முதல்வருடன் பேசியதாகவும் இன்னும் ஓரிரு நாட்களில் அமைச்சர்கள் பட்டியல் தயாராகிவிடும் என்றும் தெரிவித்தார். மேலும் எடியூரப்பா அமல்படுத்திய திட்டப்பணிகள் தொடரும் என்று கூறிய ஈஸ்வரப்பா, கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கட்சிக்குள் கருத்து வேறுபாடு இருந்தது உண்மைதான் என்றார். அதற்காக மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் தெரிவித்தார். இலங்கையில் தமிழர் பகுதிக்கு சுயாட்சி அதிகாரம் வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு கூட்டம் கொல்கத்தாவில் 2 நாட்கள் நடைபெற்றது. அதில் இலங்கையில் போர் முடிந்து 2 ஆண்டுகள் ஆகியும் தமிழர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எதையும் இலங்கை அரசு எடுக்கவில்லை என்றும், ஒன்றுபட்ட இலங்கையில் தமிழர்கள் சம உரிமையுடனும் கண்ணியத்துடனும் வாழ வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் தமிழர் பகுதிக்கு சுயாட்சி அதிகாரம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும், இலங்கை பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காண தேவையான அனைத்து முயற்சிகளையும் இந்திய அரசு தாமதம் இன்றி மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரகாஷ் கரத், மத்தியில் இதுவரையில் இருந்த அரசுகளிலேயே பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசுதான் ஊழல் மிகுந்தது என்றும், அவர் நேர்மையானவர் என்ற போதிலும் தனது ஆட்சியில் நடந்த ஊழல்களுக்கு அவர்தான் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றும் கூறினார். இந்தியா பாகிஸ்தான் வர்த்தக அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை டெல்லியில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கடந்த மாதம் புதுடெல்லியில் சந்தித்து பேசினார்கள். அதைத் தொடர்ந்து இந்திய வர்த்தகத்துறை அமைச்சர் ஆனந்த் சர்மா, பாகிஸ்தான் வர்த்தக அமைச்சர் மக்தூம் அமீன் வாகிமை டெல்லிக்கு பேச்சுவார்த்தை நடத்த வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார். அந்த அழைப்பின் பேரில் பாகிஸ்தான் வர்த்தக அமைச்சர் அடுத்த மாதம் இந்தியாவுக்கு வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார். 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக அமைச்சர்கள் சந்திப்பு நடைபெறுவது இதுவே முதன்முறையாகும். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகத்தை அதிகரிப்பது மற்றும் வர்த்தக தடைகளை நீக்குவது ஆகியவை பற்றி விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜி அலைக்கற்றை விவகார அறிக்கை, முரளி மனோகர் ஜோஷியை பதவி நீக்கம் செய்ய காங்கிரஸ் வலியுறுத்தல். புனேயில் நடைபெற்ற மிஸ் மகாராஷ்டிரா போட்டி, எரிகா பெர்னாண்டஸ் முதலிடம் மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.